மனம் புதிதாவதலை குறித்து பார்த்து வருகிறோம். ரெண்டு குருந்தர் 10:3-5 வரை உள்ள வசனங்களை வாசித்து மனம் புதிதாவதலை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்து வந்தோம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளாலே நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவித மேட்டுமைகளை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்தவனுடைய கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்த வல்லவர்களாக இருக்கிறோம், கீழ்ப்படுத்தவர்களாக இருக்கிறோம் என்று எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னதிலிருந்து அது எப்படிங்கிற காரியத்தை கடந்த வாரத்தில் ஆரம்பித்தோம். முதலாவது காரியம், உங்கள் மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும், நம்முடைய எண்ணங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அது நம்முடைய உரிமை, அது நம்முடைய வேலை, அது நம்முடைய கடமை, அது தேவன் நமக்கு கொடுத்துருக்குதான முக்கியமான வேலை. அதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய போராயுதங்கள் தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறபடினால் எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படுத்த முடியும் என்று இந்த 2 கொரிந்தியர் 10 நமக்கு தெரிகிறது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ரட்சிப்பின் வேலையில் அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எங்கே இருக்கிறோம் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆதியாகமம் 1:28 ஆதாமை எந்த இடத்துல தேவன் முதலாவதவனை படைத்து அவனிடத்தில் சில காரியங்களை ஒப்படைத்தாரோ அதே இடத்துக்கு தேவன் நம்மளை மறுபடியும் கொண்டு வந்து நம்முடைய மறுஜன்மத்திலே மறுபிறப்பிலே தேவன் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆதாமனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த கட்டளையை விட அதிகபட்சமான கனத்தையும் மகிமையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆதாமுக்காவது தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தார், நமக்கு தேவனுடைய வலது பாரசத்தை கொடுத்து நம்மை தேவன் அழகு பார்க்கிறார். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் தந்ததான அதிகாரம் அல்லது ஆசீர்வாதம். அப்போ தேவன் நம்மை அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்போ அந்த எண்ணத்தை நம்மளால் கீழ்ப்படுத்த முடியும், எப்படி அந்த எண்ணத்தை நம்மளால் கீழ்ப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடந்த வாட்டி நான் சொன்னேன், நான் நம்முடைய ஆவி ஒரு ராஜாவை போலவும் ஆத்மா ஒரு வேலைக்காரனை போலவும் சரீரம் ஒரு அடிமையை போலவும் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். உண்மையான நாம் அந்த ஆவி சொல்லுகிற காரியத்துக்கு நம்மளுடைய ஆத்மா நம்முடைய எண்ணங்கள் கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சரீரம் அடிமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கடந்த தடவை நம்ம பார்த்தோம். எது பெருசாக இருக்குதோ அதுதான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு சரீரம் பெருசாக இருக்கும், அது வந்து அவங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நம்ம சொன்னோம். நம்முடைய எண்ணங்களை நம்ம கீழ்ப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு சகல அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். எந்த எண்ணத்தையும் நம்மளால் கீழ்ப்படுத்த முடியும், கீழ்ப்படிஞ்சது நம்மளால் முடியலன்னு சொல்கிறதல்ல, எல்லா எண்ணத்தையும் நமக்கு அரெஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு முழு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒரு பாவ எண்ணங்களாக இருக்கட்டும், வேறு எந்த எண்ணங்களாக இருந்தாலும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். அதில் கடந்த வாரம் சொன்னேன், தேவன் நமக்கு அதிகாரம் தந்தது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த தவறி விடுவீர்கள் என்றால் நீங்கள் மறுபடியும் ஆளுகை இழக்கிறீர்கள். பிசாசினால் நம்ம கஷ்டப்படலை, நம்முடைய அறியாமையினாலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள். எவ்வளவோ அதிகாரத்தை தேவன் தந்திருந்து நம்ம பயன்படுத்த தெரியாத அந்த ஒரு அதிக காரணத்தினாலே
நம்முடைய அநேக ஆளுகைகளை நாம் பிசாசனிடத்தை கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்துட்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தை எப்படி தான் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 4:24 வாசிக்கும் பொழுது அங்கேயும் தேவன் என்ன சொல்கிறாரு, நீதிமொழிகள் 4:24 பார்க்காம சொல்ல தெரியுங்களா, சொல்லுங்க படிங்களேண்ணா. நீதிமொழிகள் 4:24 வாசிப்போம். நீதிமொழிகள் 4:24 20 வாசிங்க. வாசி வாசி. சரி, அது 23 இல்லையா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ காத்துக்கொள் என்று தேவன் ஒரு கட்டளையை கொடுக்குறார், அல்லது ஆலோசனையை கொடுக்குறார். நம்மளால் முடிந்த ஒரு வேலையை அவர் சொல்கிறாரு. என்ன அவர் சொல்கிறாருன்னா, உன் மண்டையில் வரக்கூடிய எல்லா எண்ணத்தையுமே விடிய விடிய, அடிக்கடி நான் சொல்கிறதான், விடிய விடிய ஒரு மனுஷனுக்கு சாகணுங்கிற எண்ணம் வருது. அந்த எண்ணம் அவனை சாகடிச்சிட முடியுமானா? முடியாது. எப்போ சாகடிக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த எண்ணத்தை, அந்த எண்ணத்துக்கு அவன் ஆலோசனை இடம் கொடுத்து அவன் அதை வாயை திறந்து அவன் பேசும் பொழுது தான் அவன் அந்த சோதனையில் அவன் சிக்குகிறான். அதுதான் 24 அவர் சொல்கிறார், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று அப்படின்னு வழி சொல்லி தரார். எப்படி உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ளு சொன்ன கர்த்தர் அது எப்படி காத்துக்கணும்னு கீழே அங்கேயே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. அப்போ அந்த எண்ணங்கள் ஆயிரங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்காமல் நீங்கள் இருக்கும் பட்சத்திலே, வார்த்தையாக நீங்கள் சொல்லாது இருக்கும் பட்சத்திலே அந்த எண்ணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதுதான் அதை நம்ம கண்ட்ரோலில் தேவன் தந்திருக்கிறார். பூமியில் நீங்கள் எவைகளை அனுமதிப்பீர்களோ அது பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும். பூமியில் நீங்கள் எவைகளை அனுமதியாது இருக்கிறீர்களோ அது பரலோகத்திலே அது அனுமதிக்கப்படாது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த எண்ணங்களை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மத்தேயு 6:31 தமிழில் அந்த ஒரு வார்த்தை விடப்பட்டிருக்கிறது, என்று சொல்லி என்று சொல்லி அந்த அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு எண்ணத்தை நம்ம எப்போ எடுக்கிறோம், பிசாசு கொடுத்த ஒரு எண்ணத்தை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா அதை நம்ம சொல்லும் பொழுது அந்த எண்ணத்தை நாம் எடுக்கிறோம். ஆகவே நம்ம அதை சொல்லாமல் இருக்கணும். அந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கும்போது அந்த எண்ணம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம ஜோம் பண்ணும்போது அந்த எண்ணம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் ஒரு விபச்சார சிந்தனை வருமா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது உங்களால யோசிக்க முடியாது. ஆண்டவருக்கு போய் அந்த எண்ணம் வருமா? வராது. ஏன் வராது? அப்போ அவருக்கு இருக்க அதே ஆளுகையை தேவன் நம்மிடத்திலே தருகிறார். பிசாசு நம்ம கிட்ட கொடுக்குற ஒவ்வொரு சோதனையும் இப்படியே ஜெயிச்சுட்டே போகணும். சரி, அந்த எண்ணங்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம திருச்சியில் அப்படிலாம் இல்லை, திருச்சியில் கூட அப்படி அதிகமாக இருக்குது. சென்னைக்கு போயிட்டீங்கன்னா என்ன நடக்குது வழக்கமாக அப்படின்னா, அங்கே இருக்கிற பெந்தகோஸ்துக்கார பொம்பளைங்களுக்கெல்லாம் என்ன இது இல்லைன்னா அந்த பொம்பளைங்கள்லாம் ஒழிச்சா சரியாக போயிடும். அவளுக்கு என்ன பண்ணுறாளுக்க, டெய்லி உபாச கூட்டம், ஜப கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம், மோகன்சி வராரு, அவர் வராரு, பெர்க்மான்ஸ் வராரு, குர்க்மான்ஸ் வராருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரில் போய் உட்காந்துக்கிறாளுக. அது ஒரு 4 ஜோடி சேர்த்துட்டு போயிடுறாளுங்க. போயிட்டு கடைசியில் என்ன செய்யறது, குடும்பத்தினுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே உட்காந்துட்டு ஷேர் பண்ணுங்க, ஜபம் பண்ணலாம், ஒரு ஜபம் அப்படி உட்காடுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம டவுன்லோட் பண்ணி விட்டுலாம், அவங்களுக்கு இம்பார்ட்டன், அவங்களுக்கு இறக்கி விடலாம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. கடைசியில் விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, 10 பேரும் 10 காரியத்தை ஷேர் பண்ண உடனே, ஓஹோ இப்படிலாம் கூட புருஷன் தப்பு பண்ண முடியுமாடி அப்படின்ட்டு இருக்கிறத ஏற்றிட்டு வந்துடுறாளுங்க. இவளுக்கு ஷேர் பண்ணுறாளா, அப்லோட் பண்ணுறாளா, டவுன்லோட் பண்ணுறாளானே தெரியல. கடைசியில் ஓவர்லோட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாளுங்க. வந்துட்டு மண்டை நிறைய வச்சுக்கிட்டு குடும்பத்தை ரெண்டாகிட்டு கிடக்கிறாளுங்க. இந்த இந்த பித்தெல்லாம் ஒழிஞ்சால் தான் சரியாக இருக்கும். ஷேர் பண்ணுறேங்கிற சாக்கில் நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களை தெரியாமலே நீங்கள் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பேர் வந்து ஷேரிங் தான். நேற்றுலேருந்து வேணுங்கிட்ட 100 தடவை கேட்குச்சு, கேட்குது என்ன சாப்பிட்டா உனக்கு தும்மல் வருது, என்ன சாப்பிட்டா தும்மல் வருது, என்ன சாப்பிட்டா தும்மல் வருதுங்கிறது. நான் திறந்தனான்னு கேளுங்க, வாயா நான் திறக்கலை, நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பேய் வந்து இப்போ என்ன செய்கிறான், அங்கே உட்காந்துட்டு இன்னும் என்னென்னமோ டெக்னிக்கை கேட்டுச்சேனே, எந்த டெக்னிக்கில் நீ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டேன். நீ என்ன வேணால் டெக்னிக் கேளு, நான் ஏன் அறிக்கை பண்ணிட்டு
அந்த எங்க பைபிள் நான் என்ன சொல்றேன்னா ஒரு எண்ணத்தை எப்படி கீழ்படுத்த முடியும் இது உட்கார்ந்து நான் சும்மா யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்னன்னா ஒரு எண்ணம் வரும்போது அது வேதாகமத்துக்கு ஒத்து வருகிறதா இதை மட்டும் பாருங்களேன் உதாரணமா இப்ப புருஷன் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறாங்க நீ பார்த்துட்ட எந்த பொண்டாட்டியால்தான் பாதிக்கு பராமல் இருக்க முடியும் இப்ப அந்த எண்ணத்தை நீ ஏத்துக்கிற இல்ல இந்த நேரத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் தொட்டதையும் கட்டி பிடிச்சதையும் முத்தம் கொடுத்ததையும் இல்லைன்னு சொல்லல அது அப்படி இருக்கட்டும் ஓரமா வை இப்ப உன் புருஷனை பத்தி உன் பைபிள் என்ன போட்டிருக்கு அதை எடு முத அதை பேசலாம் இல்லையா அவன்கிட்ட சொல்லி கொடு கட் பண்ணிட்டு கூப்பிடுனா கூப்பிடுவான் கவனிப்போம் நம்ம பையன் திருடுறான் தப்பு பண்றான் அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைன்னு சொல்ல வரல உடனே இப்ப நான் என்ன சொல்ல வரேன் இந்த எண்ணம் வேதத்துக்கு உட்பட்டு தான் இருக்குதா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உன் புருஷனை பத்தி உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கத்த சொல்லியிருக்கிறார் வீட்டை சுற்றிலும் இல்ல ஒளிவு மர கண்டுகளை போல இப்போ உன் மகன் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான் உனக்கு பதறுது ஆமா பதறணும் பதறட்டு நான் வேணான்னு சொல்ல வரல அடுப்ப ஒரு கம்பியை தூக்கி நெருப்புல வச்சுட்டு வா ஆனா நீ என்ன அறிக்கை பண்ணணும் அப்படின்னா என் மகன் இப்படிதான் இருப்பான் நீ சூடில் துடு ஆனா பதறாத மனம் பதற வேண்டாம் நீ பதறதுனால ஒண்ணு நடக்க போறதல்ல என்னை விசுவாசிக்கிறவன் சிதறான் அல்லது பதறான் அப்படின்னு போட்டிருக்காரு பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலே நீங்க பதற வேண்டாம் ஏனென்றால் இது வேத வார்த்தைக்கு முரணான ஒரு காரியத்தை இன்றைக்கு எனக்குள்ளே வருகிறது அந்த ஐம்புலன்களின் மூலமா தான் ஒரு எண்ணத்தை பிசாசால நம்ம கிட்ட கொடுக்க முடியுமோ ஒழிய அது ஆகாசத்துல இருந்து ஒரு எண்ணத்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்க முடியாது நான் அடிக்கடி கேட்பேன் நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா இருந்த இன்னைக்கு காலையில வயிற்றுலி வந்துருச்சு என்ன காரணம் எதையோ ஒண்ணு சாப்பிட்டுருக்க இதுல மாற்று கருத்தே இல்லை இல்லை மாற்று கருத்தே இல்லை ஒண்ணுமே இல்லாம எப்படி என் வயிறு வலிக்கும் இல்லை நேற்று மத்தியானம் வயிறு வலிக்கலையே நைட்டு வயிறு வலிக்கலையே அப்ப காலையில் தானே வயிறு வலிக்குது அப்போ நைட் என்னமோ சாப்பிடாத சாப்பிட்டுருக்கிறீங்க அல்லது நேற்று மத்தியானம் ஏதோ இன்டெஜிஷனுக்குரிய பொருளை நீங்கள் சாப்பிட்டுருக்கிறீங்க இதே போல தான் ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன் இதே போல தான் ஸ்பிரிச்சுவலாக உன்னுடைய மனம் கலங்காமல் அவன் லைஃப்பில் அவன் கை வைக்க முடியாது அவன் அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறான் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த 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 கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் சொல்லக்கூடியது இந்த வார்த்தை வேதத்துக்கு முரண்பாடாய் வருகிறபடினால் அந்த வேதத்துக்கு முரணான வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேணாம் ஷேர் பண்ண வேண்டாம் கேட்டால் ஷேர் பண்ணுறது கேட்டா மருமகளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாமியாருக்கு ஒரு ஃப்ரெண்டு மாமியா தூங்கின பிறகு மருமனை செல்போனை கதவை சாத்திட்டு செல்போன் எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சா ஷேரிங் நடக்குது நைட் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கோ செல்போன் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் ஷேரிங் நடக்குது ஷேரிங்லேயே போகுது கதை சரி இந்த அம்மா ஷேரிங் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த அம்மா தூங்கும்போது இந்த அம்மா ஷேர் பண்ணுது இது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது ஷேரிங் நடக்குதுன்னு ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா உன் உள்ளத்துல நீ ரீ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற உள்ளுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிதானே இல்லையா நீ சொல்லும் போது அறிக்கை பண்ணலையாமா என்ன நொல்லைங்கிற ஏமா பா கண்ணாடி போட்டிருக்கேன் ஏன் கண்ணாடி போட்டுக்கணும் கால்கிட்ட சொல்லு நான் இப்படி கேட்கும் பொழுது நீ சொல்ற பதில் வந்து நீ அறிக்கை பண்ற மாதிரி ஆகுதா அதைத்தான் நானும் சொல்றேன் இது ஏன் நான் அறிக்கைன்னு சொல்றேன் நம்ம என்ன செய்யறோம் என் மாமியா என்ன செஞ்சா தெரியுமா என் மருமை என்ன செஞ்ச தெரியுமா என் புருஷன் என்ன சொன்னா தெரியுமா என் நாத்தனா என்ன சொன்னா தெரியுமா இதையே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பேசும் பொழுது நடக்கிறது என்ன அவங்களை குறித்ததான எண்ணங்கள் நீ செதுக்கி கொண்டிருக்கிறாய் செதுக்கிட்டு இருக்கிற வாரத்தை நீ இறக்கி வைக்கிற நினைச்சிட்டு இருக்கிற உண்மையிலே இறக்கி வைக்கல ஸ்பிரிச்சுவலா நீ ஏத்திக்கிட்ட அந்த அந்த தூசி வந்திருக்கும் இப்படி தட்டி விட்டா போயிருக்கும் நம்ம என்ன செய்யறோம் துண்ட வச்சு அப்படியே தொடக்கும் பொழுது அது பேண்ட்ல ஃபுல்லா நினைச்சிக்குது ஒரே அப்பா அப்பிக்குது குருட்டலுக்குன்னு சொல்லுவாங்க அது போய் தொலையாது இது போல நீங்க தட்டி விடுறீங்கிற நினைப்புல நீங்கள் ஏத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அதனால எந்த எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் இருதயம் வேத வசனத்தினால் நிரப்பப்படாததே காரணம் உங்கள் இருதயம் முழுக்க வேத வசனம் நிரம்பி இருக்கும் பட்சத்தில்
பிசாசு உங்களிடத்திலே நிச்சயமாகவே வாலாட்ட முடியாது. உங்ககிட்ட வாலாட்டினா அவனுக்கு நஷ்டம் தெரிஞ்சா அவன் வாலாட்ட மாட்டான். அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியிலே வளர்ந்து வரணும். சரி, அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய எண்ணங்களை நம்ம போஷிக்கக்கூடாது. உங்களுக்கு பேயை கண்டா பிடிக்கலன்னா நீ எதுக்கு பேய்ப்படுத்த தனியாக உட்காந்து பார்க்குற? நீ பேய்ப்படுத்த பார்த்துட்ட, ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கூட உன் சிந்தனை விட்டு அது விலகாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள், அந்த மாதிரி எண்ணங்களை போஷிக்க வேண்டாம். உங்களுக்கு எது செஞ்சால் பயமாக இருக்குதோ அதை போஷிக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. அதுக்கு ஆப்போசிட்டு தான் அதை போஷிக்கணும். தைரியத்தை குறித்த காரியத்தை தான் நீங்கள் படிக்கணும். அதை விட்டுட்டு திரும்பி பயப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் செய்துவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அதை பெருசு பண்ணிட வேண்டாம். ஷேர் பண்ணுறீங்கிற அந்த கட்டத்தில் நீங்கள் எதையுமே ஷேர் பண்ண வேண்டாம். வசனத்துக்கு விரோதமாக ஷேர் பண்ண வேண்டாம். அது மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களால் முடியுங்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் தான், உங்கள் ஃபிசிக்கல் கண்ட்ரோல் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்மளால் முடியலன்ட்டு இல்லை, இப்போ ஏதோ ஒரு தப்புன்னா ஜெயந்திக்கே அவங்க அம்மா தப்புன்ட்டாங்கன்னா பிபி குருன்னு ஏறுது. இதே தப்பு வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க ஹெச்எம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிபி கொஞ்சம் தானே ஏறுது, இல்லை ஃபுல்லாக ஏறுதா? ஏற மாட்டேங்குது. நமக்கு பிடிச்சவங்களோ நம்மளோட பெரியவங்களோ அதிகாரத்தில் பெரியவங்களா இருக்கும்போதோ அந்த தவறு பண்ணா நம்ம என்ன சொல்கிறோம்? அது பரவாயில்ல மேடம், பரவாயில்லைங்க சார். என்னங்க, அப்போ நீங்கள் நான் அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் தானே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஒரே நிகழ்ச்சி தான், இதே நிகழ்ச்சி நமக்கு பிடிக்காதவங்க மண்ணா ஒரு மாதிரி இருக்குது, பிடிச்சவங்க மண்டா பிடிச்சவங்க ரெண்டு டம்ளர் உடைச்சாலும் தப்பு இல்லை. இன்னும் ரெண்டு கூட காசு போட்டு வாங்கி வந்து உடைக்க சொல்லாமான்னு தெரியுது. பீச்சைக்கால மூஞ்சி வச்சு தேய்ச்சா கூட சந்தோஷமா இருக்குது. ஆனால் பிடிச்சவன் கைப்பட்டா தானே, பிடிக்காதவன் கைப்பட்ட தானே பிடிக்க மாட்டேங்குது. கண்ட்ரோலெல்லாம் பண்ண முடியும். என்ன, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதுக்கு பேர் இமோஷனல் கண்ட்ரோல். ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு அப்பா பிள்ளைக்கிட்ட சொன்ன கதையை. ஆகவே அந்த இமோஷனல் கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம வரணும், அதை நம்ம பழகணும். முடியல 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 அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன விஷயம்னா, மறுபடியும் வேதத்தை நீதிமல்ல வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி பண்ணுகிறவனுடைய ஜபம் அருவறுப்பானது. ஒரு தடவை சொல்லுங்களேன். இப்போ வேதத்தை கேளாதபடி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லலாம். ஒன்று, வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது, வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது, இல்லைன்னா பிரசங்கத்தை கேட்காமல் இருக்கிறது, வேதத்தை கேளாமல் இருக்கிறது, அல்லது சத்தியத்தை அறியாமல் இருப்பது, அல்லது சத்தியத்தை அறிந்து நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பது. சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படியாமல் இருப்பது. வெள்ளால குண்டம் மீட்டிங்கில் போய் சுகமளிக்கும் கூட்டம்னு சொல்லி போனால் கடைசியில் யாருக்கு சுகம் கொடுத்துட்டு வந்தேன்? விசுவாசிகளுக்கு சுகம் கொடுத்துட்டு வந்தேன். என்ன சுகம்? ஆத்ம சுகத்தை கொடுத்துட்டு வந்தேன். ஒரு விசுவாசி கூட இல்லை, சாரி ஒரு புது ஆத்மா கூட இல்லை. சரி அது கிடக்கட்டும், விசுவாசிங்க வந்திருந்தாங்க அப்புறம். ஆனால் அதுக்கு பேர் நற்செய்தி கூட்டம். நற்செய்தினா என்னன்னு கேட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி வசமாக பேசிட்டு போயிட்டேன். அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் அது பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு மைக்கு கட்டிட்டு ஹாரனை கட்டிட்டு அல்லேலூயா கத்தாவே இந்த முஸ்லிம் மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணும்போதே பக்கத்தில் ஒருத்த ஹார்ட் அட்டாக்லாம் இருக்கிறவன், அவன் பொண்டாட்டி என்ன சொல்லுவா, அவன் என்னப்பா சொல்லுவான்னு கேட்டேன். அவன் விடுற சாபத்தில் உன் சந்ததியே செத்து விடுண்டான்னு சொன்னேன். அவன் புல்ல சாவை, அவன் பொண்டாட்டி துடி துடிச்சு சாவை, அவன் புல்ல, அவன் புல்ல பெற்றுந்தானே அந்த புல்ல மலடா போவ, செவிடா போவ, ஊனமா போவ, கட்டையில போவ, அவன் அழிஞ்சு போயிடுவான், பாலா போயிடுவான். இப்போதான் தூக்கம் தூக்கு விடிய விடிய வழியால் இப்போதான் கண்ணா சந்தேன் படுவாவி பய. அவன் யாருக்காக ஜோமண்டோனா இருக்கட்டும், அவனுக்காகவே ஜோமண்டோம். இப்படி கத்தாது 4 மணிக்கு ஐயா அந்த ஜான் சீக்கிரம் இருக்கிற அந்த நெஞ்சு வழி சரியா போகணும் ஐயா அப்படிங்கிற தூக்கம் செத்து போடுவான். இப்போ ஆண்டர் என்ன சொன்னார், அதிகாலையில் எழுந்து உரத்த சப்தமிட்டு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். எதுக்கு அவ்வளோ சத்தம் போட்டுட்டு பேசுகிறீங்க, எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? பரிசு நடக்குதான்னு பாரு, டிஸ்டர்ப் பண்ணாமல் பாரு,
உலகமே திறந்த வாசல் வச்சிருந்தாலும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆறாதீங்க, தப்பு இல்லையே. போட்டுட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் வெக்கம் சொல்லாட்டி தூக்கம். என்னை கூப்பிட்டு அந்த மீன் கடைக்காரர் ஊர் தான் வெள்ளால குண்டம். அவர் தான் ஒரு பொண்டாட்டி எங்கே வரல, கூட்டத்துக்கு வரல. அவர் நான் அவருடைய மச்சனனுக்கு சத்தியம் சொல்லணுன்ட்டு மச்சனனி மச்சனம் பொண்டாட்டி ரெண்டு நாளாக நிப்பாட்டி வச்சுருக்கா, நான் வருவேன்ட்டு. எங்கே? அவர் வீட்டில். அங்கே வரல. ஏன் வரல? ஒரே ஊருங்க. இங்கே என் வீட்டுக்கு சித்தரக்கா வீட்டுக்கு தூரம் கூட இல்லை, அதோட பக்கம்தான். இவர் நடத்துகிற சபைக்கு போயிட்டா இவரை யாரும் மதிக்க மாட்டாங்களாம். இவருடைய நடத்தை வெள்ளை சட்டை வெள்ளை பெண்டு தான் போடுறாரு. ஆனால் இவர் அந்த ஊரில் ஒரு நாய் கூட என்ன செய்யதான், 100,000 ரூபா கொடுத்தா கூட சபைக்கு அவனுமா மாட்டானான். ஏன்னா அவரை குறித்து நல்ல சாட்சி. அவர் அவர் விபச்சாரம் பண்ணல, திருடலை, கொலை செய்யலை. ஆனால் அவரை யாருக்குமே பிடிக்காதான். அதனால் நான் அங்கே வந்தேன்னா நான் என்னால் ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாது. இந்த ஊர் மக்களை எனக்கு, இந்த ஊர் மக்கள் எனக்கு வேணும். அவர் சொல்கிறார் என்கிட்ட, இந்த ஊர் மக்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அங்கே வந்துட்டேன்னா என் என் வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது? நீங்கள் அந்த கோஷியான்னு கேட்குறான். அதனால் வந்து நான் வரல, கோச்சிக்காதீங்க பாஸ்டர். என்னை கத்தர் மன்னிப்பார், என் காரியம் கத்தருக்கு தெரியும். நீங்கள் தப்பாக நினச்சா எனக்கு கவலை இல்லைங்கிறார் என்கிட்ட. என்ன சொல்ல வரேன், ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும், ஜபம் பண்ணி வீடு முழுக்க ஊர் முழுக்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு புது ஆத்மா கூட சபைக்கு வரல. 20 விசுவாசிங்க இருக்கிறான், 20 விசுவாசியும் சேர்ந்து கூட ஒரு புது ஆத்மாவை கூட்டிகிட்டு வர முடியலை. இதெல்லாம் என்ன விஷயம்? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான்னு சொல்லி எடுத்தேன். எப்படி நீங்கள் ஆதாயம் பண்ணணும்? ஆனால் நடந்த விஷயம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது. ஒரு எல்லாருமே அழுது ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு பேர் ஜோம் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ஜோம் பண்ண விட்டுருக்கலாம், பாசு கேவலமாக போயிருக்கோம். எங்களுடைய முட்டாள்தனத்தினால் என்னுடைய சொந்த பந்தத்தை நாங்கள் இழந்தேன். என்னுடைய குருட்டு வைராக்கியத்தினால் என் சொந்த பந்தத்தை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே தாரத்தாரியா அழுது, அப்படியே தாரத்தாரியா அழுதுச்சு. இது போதும் பாசு எனக்குன்னு காண்டார் இவர், இது போதும் அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஆத்மா ஆதாயம் பண்ணுங்கிற இது இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா அந்த எப்படி ஆதாயம் பண்ணுங்கிற ஞானம் அவர்களிடத்தில் இல்லை. வேதத்தை கேளாதபடி பண்ணுகிறனுடைய ஜபம், நீங்கள் ஜபம் பண்ணுங்க வேணான்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வேதம் உங்களுக்கு தெரியாவிட்டால், சத்தியம் தெரியாவிட்டால், நீங்கள் பண்ணுகிற ஜபம் அர்த்தமற்றதாக போய்விடும். நிச்சயமாகவே அர்த்தமற்றதாக போயிடும். இல்லைங்க, எனக்கு பைபிளே தேவையில்லை, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், ஆண்டவருடைய அன்பு போதும். இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிறதான ஒரு சப்பை கட்டுகள். இந்த சப்பை கட்டுகள் எல்லாம் நம்ம வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய வேதத்தை எழுதின தேவன் முட்டாளா, அல்லது படிச்சுட்டு இருக்கிற ஊழியக்காரங்க முட்டாளா, இரவும் பகலும் வேதத்தை தியானி அப்பொழுது வெற்றி பெறுவா என்று தேவன் வெற்றிக்கு வழி சொன்ன தேவன் முட்டாளா? வேதத்தை கேளாதபடி பண்ணுகிறவனுடைய ஜபம் அருவறுப்பானது. நீ வேதத்துக்கு கீழ்ப்படியாவிட்டாலும், வேதத்தை அறியாவிட்டாலும், வேதத்தை வாசிக்காவிட்டாலும், அப்போ அவர் என்ன சொல்ல வரார்னா, ஜபத்தை விட முக்கியம் தேவனுடைய வார்த்தை. ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உடனே அங்கே அந்த அண்டு கூடக்கூடாது. இந்த ஜபத்தை விட முக்கியம் வேத ஞானம் உனக்கு இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறதான அந்த அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். எதுக்காக அவளை சொல்கிறேன்னா, இது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பிசாசை துரத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏசப்பா இந்த பிரச்சனை சரியாக போட்டுப்பான்னா உலகாளியர் வரைக்கும் நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். 1000 தான் வேதம் சொன்னாலும், 1000 தடவை சத்தியத்தை கேட்டாலும், நம்ம மறுபடியும் எங்கே தான் போகிறோன்னா, மறுபடியும் குழந்தையாக இருக்க விரும்புகிறோம், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். உன்னால் துரத்த முடியும், பிசாசுகளை துரத்துவீர்கள் சொன்னாரா? சொன்னார், வியாதி அஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், வியாதியஸ்த மீது கைகளை வைங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் சொன்னாரா? சொன்னார். அப்போ எல்லாமே தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார், எல்லாமே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஆண்டவரே ஆண்டவர்னு பார்த்து ஜெபம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அவே அந்த ஜபத்தை விட அந்த வேத அறிவினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய மனதையும் அடக்க முடியும், நம்முடைய சிந்தனையும் செய்ய முடியும். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்,
நம்மளால அடக்க முடியுங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது அதுக்கு அடக்கத்துக்கான வழிகள் என்ன அப்படி நம்மளோட டியூட்டின்னு சொன்னேன். எப்படி அடக்க முடியும்னு சொல்லும்போது நம்மளுடைய கடமை நம்மளோட டியூட்டி நம்மளால முடியும் நம்மளால முடியாத தேவன் சொல்ல மாட்டாரு. அப்ப அவர் சொன்னார்னா அதுக்குரிய வல்லமை இருக்கிறது, அதுக்குரிய பலன் இருக்கிறது, அதுக்குரிய ஆலோசனை இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதை அவர் செய்ய மாட்டாரு, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் செய்யணும். வேதாகமத்திலே எதையெல்லாம் மனுஷன் செய்யும்படி தேவன் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் தேவன் செய்யவே மாட்டாரு, அதை நம்ம தான் செய்யணும். இதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதுதான் முடிவு. சரி, அடுத்தது என்னன்னா அந்த எண்ணங்களுக்கு பின்னாக பிசாசு இருக்கிறான் என்று அதையும் சொன்னேன். ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பின்னாடி அவன் சாத்தான் இருந்து அவன் காரியத்தை செய்யறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற குடிகாரர்கள், குடிகாரர்கள் என்னத்தோம் வாடகைக்கு இருக்கிறவங்கள சொல்றேன். அவன் என்னன்னு சொல்றது, குடியிருக்கிறவங்களா? குடியிருக்கிறவர்கள், குடிகாரர்கள், குடியிருக்கிறவர்கள, குடிகாரன் சொல்லக்கூடாது. நீ அப்படி எடுத்துக்கிட்டா குடியிருப்பவர்கள் இல்ல, குடியிருக்கிற வாடகை வீட்டுல. அம்மா சொல்றாங்க தமிழ் பண்டிட்டு, வாடகை வீட்டுல குடியிருக்கிற என்ன செய்யறான்? இந்த 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா அவனை லேப்பறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவன் உட்காந்துட்டு டேரா போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். எங்கேயோ ஒருத்தன் கேஸ் போட்டு வாங்கிட்டான்னு வேண்டிதான்னு சொல்லிச்சு. ரீசெண்டா யாரோ ஒருத்தவங்க கேஸ் போட்டு வீட்டே வாங்கிட்டானா? சரி ரைட், நான் 2 வருஷமா குடியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கவனிப்போம். இது போல பிசாசு என்ன செய்யறான் அதை கவனிக்கணும். இப்ப பிசாசு என்ன செய்யறானா, இவன் எத்தனையோ வருஷம் டென்ட் அடிச்சதுனால அவனுக்கு இதை விட்டு போக அவனுக்கு என்ன இல்லை, மனதில்லை. அந்த எண்ணம், அந்த எண்ணங்களுக்கு பின்பதாக அவன் இருக்கிறான். தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், அது குற்ற மனப்பான்மையா இருக்கலாம், அது மாமியாரை குறிச்ச எண்ணமா இருக்கலாம், அல்லது புருஷனை குறிச்ச எண்ணமா இருக்கலாம், அது 1008 எண்ணமா இருக்கலாம். எந்த எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணங்களுக்கு பின்பதாக அவன் இருந்து அவன் அந்த எண்ணத்தை விட்டு வெளியே போவதற்கு மனதில்லாதபடி அந்த எண்ணத்தோடய அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் விட்டு போன அது துரத்தப்பட்ட ஒரு ஆவி மறுபடியும் என்ன செய்யுது, ரீ என்ட்ராக பார்த்தது. வீடு பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருப்பதை கண்டு, பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருப்பதை கண்டு, அப்ப அவன் மறுபடியும் வர பிரயாசப்படுகிறான். அதுக்காக சொல்ல வரேன், மறுபடியும் வர பிரயாசப்படுகிறான். அவன் பிடிவாதமாக அவன் இங்க இருக்க விரும்புகிறான். ஏன்னா அந்த எண்ணத்தை அவன் பல ஆண்டுகளாக அவன் அப்படியே வச்சிருக்கிறான், அந்த எண்ணத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறான். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாகவே பிசாசு அவர்களை வைத்திருக்கிறான். அந்த எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு அது தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம். இன்னைக்கும் சில பேர் பேசும்போது பாருங்க, கை கட்டிட்டு தான் பேசுவாங்க. சேர்ல உட்கார சொன்னா நுனியில உட்காந்து பேசுவாங்க. அந்த தைரியம் பத்தாது. இந்த மாதிரி சில எண்ணங்களை கொடுத்த என்ன செஞ்சான், அதுக்கு 1008 ஒரு காரணம் சொல்லுவான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யறான், அந்த மக்களை அவன் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிறான். அதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு சின்ன விஷயம் தான் அதுல சொல்றேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிசாசுனுடைய வேலை என்ன கவனிக்கணும். பிசாசுக்கும் தேவனுக்கு ஒரு முக்கியமான வேலை சொல்றேன், வித்தியாசம் சொல்றேன். அவன் என்ன செய்யறான், தன்னுடைய எண்ணத்துக்கு மனிதனை அடிமைப்படுத்துகிறான். ஒரு எண்ணத்துக்கு ஒரு மனுஷனை அவன் என்ன செய்யறான், முடியாதுன்னு அவனை சொல்ல வச்சா அவனை அதுல வந்து அவனை ஒரு அடிமை போல நடத்துறான். உன்னால முடியாது அப்படிங்கிறத அவன் 1 தடவைக்கு 2 தடவை 2 தடவைக்கு 3 தடவை 4 தடவை 5 தடவை சொல்லி அவனுடைய மைண்ட்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவனை அந்த எண்ணத்துக்கு அடிமைப்படுத்துகிறான். அவன் அடிமையாவே வச்சிருக்கிறான் மனிதனை. இந்த எண்ணங்களின் மூலமாக அவன் அடிமையாக வைத்திருக்கிறான். பயத்துக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் உயர்வு மனப்பான்மைக்கும் இப்படி எல்லா காரியங்களுக்கும் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பல ஆண்டுகளாக. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு முக்கியமான விஷயம், ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறாரே ஒழிய, இந்த முக்கியமான வித்தியாசத்தை கத்துக்கணும், பிசாசை போல நல்லெண்ணங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்துவது கிடையாது. அவன் செய்யறான், ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு விடுதலையை தந்தாரே ஒழிய, அந்த எண்ணத்திலிருந்து விடுதலையை தேவன் தர முடியுமா ஒழிய, உன்னை அடிமைப்படுத்த தேவனால் முடிந்தாலும் அவர் உன்னை அடிமைப்படுத்தாமல் நடத்த விரும்புகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இயேசுவை யாராலையும் அடிமைப்படுத்த முடியாது, தேவனை யாராலையும் அடிமைப்படுத்த முடியாது. அப்ப அவர் என்ன ஆசைப்படுறாரு, என்னைய போல என் பிள்ளைங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ யா உன்னை யாருமே அடிமைப்படுத்த கூடாது. அதுதான் தேவன் மனிதனுக்கு தந்த சுயாதீன சித்தம். இப்ப மறுபடியும் பிசாச போலவே இவரும் ஆக்ட் பண்ணி உன்னை பரிசுத்தமா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்து விட தேவன் விரும்பவில்லை. இப்போ உனக்கு சுயாதீன சித்தத்தை தருகிறார். அங்கிருந்து விடுதலையாக்கி உனக்கு சில சுயாதீனத்தை அவர் தரும் பொழுது இப்ப மறுபடியும்
தப்பு செய்யலாமா வேண்டாமா நல்லது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கற அந்த முடிவை நீங்க தான் எடுக்க போறீங்களே ஒளியே இறைவன் எடுக்க போறது இல்ல இறைவன் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல அவர் கட்டாயப்படுத்த மாட்டார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆசீர்வாதி சாபத்தை உங்களுக்கு முன்னே வைக்கறப்பா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னாரு வெளியே அதுக்கு ஆலோசனை கொடுத்தாரு வெளியே நீ எடுத்து தான் ஆக வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்தல அப்படி வச்சிருந்தா ஒண்ணே ஒண்ணு தான் வச்சிருப்பார் அவர் ரெண்டே வைக்கும் பொழுதே அவர் ஆப்ஷன் நமக்கு தருகிறாரு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆவே நமக்கு அந்த ஆப்ஷனை தேவன் நமக்கு தருகிறார் அவர் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டார் அவன் பிசாசு தான் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் தேவன் அப்படி வரவில்லை அதனால அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசியான பிறகு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா பயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அது விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் தான் அந்த பயம் இந்த பயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எப்படிங்க இந்த பயத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அதை காரியம் சொல்கிறேன் பயத்தை நம்மளால் எப்படி எதிர்கொள்ள முடியும் இந்த பயம் போச்சுனாவே அவிசுவாசம் போச்சுனாச்சும் அந்த பயத்தை நம்ம எப்படி எப்படி கொள்ள முடியும்னா அதில் ஒரு ரகசியம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பயம் என்பது ஒரு பிசாசு கொடுத்ததான எண்ணம் அது உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் அது முதல் நீங்கள் தெரியணும் பயம் யாரால் வந்ததல்ல யாரால் வருகிறது ரெண்டு தீமோத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்று ஏழில் கர்த்த தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் அப்போ உனக்கு அப்படி பயம் வந்துச்சுன்னா அது எங்கிருந்து வந்துச்சு அது பிசாசு இடத்துலேருந்து வருகிறது உடனே தெய்வத்துக்கு பயப்படுற பயத்துக்கு போகக்கூடாது தேவையில்லாத காரியங்களுக்கும் வியாதிகளுக்கும் வறுமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அது முதல் ஆணி வேற கண்டுபிடிங்க அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது அப்போ அது உங்களுடைய நேச்சர் அல்ல அது உங்களுடைய இயல்பு அல்ல அது உங்களுடைய குணாதிசயம் அல்ல இதை விட இன்னொரு உண்மை என்னடானா நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க பயம் எனக்கு பயப்படுகிறது இது புரியுதான் பாருங்க உண்மை என்னடானா அது உங்களுக்கு பயந்துட்டு இருக்குது ஆனால் நடக்கிறது என்னன்னா நீங்க அதுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே நான் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போகல ரெண்டாவது சந்ததியை கத்தர் கொண்டு போய் விடுறாரு யோசுவா போய் ஆளுங்களை வேவு பார்த்துட்டு வர சொல்கிறான் அப்போ அந்த விபச்சாரி சொல்கிறா அந்த ராகாப்புங்கிற வேசி சொல்கிறா நீங்கள் வந்ததை கேள்விப்பட்டோன்னே எங்கள் எல்லாத்துக்கும் கால்ராவில் போயிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊரே நாருமே வரும்போது நாரி இருக்குமே அப்படின்னு என்னப்பா எல்லாரும் டவுசரை கழட்டு எங்கே உட்காந்துட்டுருக்குறான் நீங்கள் வரீங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு திகில் பிடித்து விட்டது கரைந்து போய்விட்டது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் வேலை அவன் கத்தியை தூக்குறது கூட அவனுக்கு தெம்பு இல்லை ஆள் பத்து அடி இருந்து என்னங்க பிரயோஜனம் தேவன் அவர்களுக்குள்ளே ஒரு பயத்தின் ஆவி அமைச்சிட்டார் அவன் நமக்கு பயந்துட்டு இருக்கிறான் அந்த பயந்தாங்குழிகளுக்கு பயந்து தான் இவர்கள் முதல் சந்ததி காணானுக்குள்ள போகலை முதல் சந்ததி ஏன் போல முதல் சந்ததி தான் 40 நாள் வேவு பார்க்க சொன்னார் வேவு பார்த்து வந்து தான் ராட்சச மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டோம் அதனால தான் எல்லாரும் பயந்தாங்க ஆண்டவர் போக விடலை ஆனால் விஷயம் என்ன நம்ம காட்டுறாரு படத்தை போட்டு காட்டுறார் என்ன நடந்திருக்கணும் 40 வருஷம் முன்னாடி இவங்க போயிருந்தா என்ன சம்பவிச்சிருக்குங்கிறத இப்போ 40 வருஷம் கழிச்சு காட்டுறாரு அப்போ அந்த வேசி மூலியமாக அந்த விஷயம் வருது நீங்கள் வந்ததை நினச்சோன்னே எங்களுக்கு டவுசர்லாம் கலந்து போச்சு நல்ல வேலை நீங்களே போயிட்டீங்க திரும்பி இப்போ மறுபடியும் வந்ததை கணிச்சிட்டு எங்களால் தாங்க முடியல திகில் பிடிச்சி போய் கிடக்கிறாங்க எல்லாருமே அப்போ யார் பயப்படுறா கானானியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயப்படுறாங்க சரி நான் பொய்யும் கேட்குறேன் ஒரு போலீஸ்காரனே வேணாம் உன் இடுப்பில் ஒரு துப்பாக்கி தொங்குது அது நிஜமாக பொய்யாங்க அது அர்த்த பிரச்சனை அதனை கையில் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொன்னால் மொதவும் புருஷனே பயப்படுவானா பயப்பட மாட்டானா பயப்படுவான் அது சுடுமா சுடாதாங்கிறது அப்புறம் நான் துப்பாக்கி இருக்குன்னா பயப்படுறான் இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு பிசாசு பயப்படுறானா அப்படின்னா ஆமாம் பயந்துட்டு தான் இருக்கிறான் ஏன் பயப்படுறான் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் பயப்படுறான் உங்களுக்கு பிசாசு பயப்படுறான் நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லுங்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது அதான் அதான் விஷயம் நமக்கு அதிகாரம் இருக்குது இயேசுவின் நாமத்திலேன்னு சொன்னாவே அவனுக்கு டவுசல் கலந்துருச்சு அவனுக்கு போன்னு சொன்னால் அவன் வேறு வழியே இல்லை அப்போ அவனுக்கு அந்த பயம் இருக்குது போதுமான பயம் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அதையும் அடைச்சிக்கிட்டு தான் வடிவேல் மாதிரி ஏ பயப்பொண்ணுடா வெளியே காமிச்சு கூடாதுறான்னு சொல்கிற மாதிரி எனக்கு நேரம் கால் நடுங்கிட்டு இருக்குது காட்டிக்கிறானாங்கிற மாதிரி கால் நடுங்கிட்டால் என்ன செய்யக்கூடாது அவன் நடுங்காதபடிக்கு அவன் உன்னிடத்துல அவன் எதிர்த்து நிற்கிறான்
நீ அந்த சோம்பேறியை கண்டு நம்ம என்ன செய்றோம் பயந்துட்டு இருக்கோம் நீ பயந்தத தான் அவனுக்கு ப்ளஸ் பாயிண்டா படிச்சு இப்போ அவனுக்கு உன்னுடைய பயம் அவனுக்கு பலத்தை கொடுக்கிறது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எந்த காரியத்துக்குமே சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றானுங்க நீச்சல கண்டா பயமா சோத்த கீழவை ஸ்கூல் மூட்டை கீழவை நீ முத எங்க போ நீச்சல் குளத்துக்கு போ நீச்சல் கத்துக்காம வெளியே வராத போ போ உழு ஃபேஸ்புக்கில் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க ஒரு ஜோக்கர் பேசவே மாட்டாங்க அவன் அங்கேருந்து ஸ்விம்மிங் பூலில் மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு போவான் பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோவை சூப்பராக இருக்கும் அருமையாக நடிச்சிருப்பான் என்னோட ஒளியாக இருப்பான் ட்ரௌசர் போட்டிருப்பான் செம்ம ஜோக்கு மூஞ்செல்லாம் வெளிருப்பி கிடக்கும் பயத்தில் மேலேருந்து எப்படி கீழே குதிக்கணுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உக்காந்து உக்காந்துக்குவான் முழுக மாட்டான் அப்படியே பட்டு இங்கிட்டு புரண்டுக்குவான் உழுந்துட்டேன்னு நினச்சிட்டு பார்த்தா மேலே தான் இருப்பான் நடுங்கிட்டு கிடப்பான் கடைசியில் எல்லாரும் சிரித்த உடனே அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு கிடப்பான் கீழே தொங்கிட்டு கிடப்பான் கால் எட்டி எங்கேயாவது கை கால் எட்டுதான்னு சொல்லி காலை பிடிக்கிறதுக்கே அலைஞ்சிட்டு இருப்பான் கடைசியில் ஒரு பையன் போய் அவன் கையை போய் மதிப்பான் வதக்குன்னு பொத்தடிக்கான்னு கீழே விழுவான் இந்த மாதிரி பயம் இருக்கும் சின்ன பிள்ளையில் நான் டென்த்து படிக்கும்போது எய்த்து படிக்கும்போது ஆற்றுக்கு போவேன் காலைல குளிக்க எனக்கு உலகத்திலே பிடிக்காது பச்சை தண்ணி தான் அங்கே போய் ஆற்றுல போய் குளிட்டானா நான் எப்படி குளிப்பேன் இவனுக்கெல்லாம் சோப் போட்டு குளிச்சுட்டு துடைக்கிற நேரம் வந்துட்டு நான் செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் பசங்க பார்ப்பானுங்க அவளை எப்படியும் ஜாட காமிச்சு நான் நின்றுட்டு அப்படியே குதிக்கலாமான்னு பார்த்தோன்னு பின்னாடி வந்து தள்ளி விட்டுவாங்க டபால்னு அவ்வளோ தான் உளுந்த கையோடு எழுந்து சோப் போட்டு உளுந்த கையோடு எழுந்து துடைச்சிருவேன் அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க மாதிரி காமிடுவேன் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தால் திட்டு அந்த உழுகிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் அந்த உளுந்துட்டோம்னா இன்றைக்கும் பசனில் குளிக்கணும்னா இன்னும் பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே மனசை திடப்படுத்திட்டு கடக்கடை கடை கடைன்னு எடுத்து ஊற்றுவேன் உங்களுக்கு எது பயமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது பயமோ அதை செய்யுங்க இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா எங்கே போனாலும் பேசணும் விவேகானந்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது காசியோ ராமேஸ்வரமோ போகும்போது இடது கை போட்டு குளம் வலது கை போட்டு சுவர் இடையில நடந்து போகிறார் அங்கே இருக்கிற ஒரு குரங்கு இவரை துரத்துது அவ்வளோதான் நம்ம குரங்கு மேலே அந்த அந்த குரங்கு இருக்காது செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சிகப்பாக இருக்கும் பிடிச்சதுன்னா அரை லிட்டர் வாயை பார்த்தாவே பயங்கரமாக இருக்கும் அந்த குரங்கெல்லாம் அந்த குரங்கு இவரை துரத்த ஆரம்பிக்குது துண்டைக்கான துணியை காணு விட்டுட்டு ஓடுறான் மனுஷன் அந்த ஒத்தாடி பாதையில் ஓடுறான் அங்கே குளிச்சுட்டு இருக்கிற அத்தனை பசங்க சொல்கிறாங்க யோ ஓடாதையா யோ ஓடாதையாங்கிறாங்க இவர் கேட்டாரா கேட்கல எவ்வளோ தான் ஓட முடியும் ஓட வந்தால் கடைசியில் செவரு முட்டுது அங்கே ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்னடா வம்பா போச்சு இந்த ஆள் மேலே கால் வச்சு தான் போச்சு இப்போ விட்டா அது இல்லையான்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு தெரில அப்போ அவர் சொல்கிறார் தம்பி ஓடாதீங்க திரும்பி நில்லுங்க ஓடுறதை நிறுத்தி திரும்பி பாருங்க அப்படின்னு சொன்னார் சரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இனிமேல் ஓடுறதுக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு திரும்பிக்கிட்டார் சரி குரங்கு பிக்க போகுது நம்மளை அப்படின்னு திரும்பி பார்க்குறார் திரும்பி பார்த்தா குரங்கு எங்கேயோ ஓடிட்டு இருக்குது திரும்பிக்கிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா குரங்கு ஓடிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தா அப்புறம் அந்த ஐயா சொன்னாராம் எங்க அந்த குரங்கு வந்து துரத்துறோம்னு தாங்க துரத்தும் ஓடுவோம் துரத்துவோம் ஓடுறோம்னு தான் துரத்தும் திரும்பிக்கிட்டா அந்த குரங்கு என்ன செஞ்சிடும் போயிடுங்க இதை தானே அந்த பசங்க சொன்னாங்க ஏங்க செய்யலை அந்த பசங்க சொன்னாங்க நம்மளை ஐயா இப்போ நீங்கள் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்து உலகம் முழுக்க அதை சொல்கிறார் நீ எதற்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ நீ ஓடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் அது உன்னை துரத்தும் எந்த நிமிஷத்தில் நீ அதை எதிர்த்து நிற்கிறாயோ அன்றைக்கு அது உனக்கு உனக்கு கண்டது ஓடிடும் இதுதான் அவர் சொன்ன உலகம் தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபார்முலாவாக அவர் அப்போ தான் சொன்னார் நீங்கள் எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள் முதலாவது நாலு பேர் வந்தால் உனக்கு பேச கூச்சமாக இருக்குதா டெய்லி நாலு பேர்த்து வர சொல்லி உட்காரு உட்காரு கூச்சம் போட்டும் உட்காரு எதுக்கு பாட்டு பாட பயமாக இருக்குதா டெய்லி பாட்டு பாடுறேன்னு சொல்லி பாட்டு பாடுங்க போட்டும் அதை ஃபேஸ் பண்ணுங்க அதை ஃபேஸ் பண்ண அது போகும் நீங்கள் அதுக்குன்னு அப்படியே பயத்தையே ஃபீட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது பயத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பயந்து விடும் அது உங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் தைரியத்தால் நீங்கள் உங்களை போஷிக்க வேண்டும் இப்போ இந்த தைரியம் எங்கேருந்து சார் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற வழியே இல்லை வேத வசனத்தை தியானிக்க தான் உங்களுக்கு தைரியம் வருமே ஒழிய நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு எந்த தைரியம் வரப்போறதில்லை தைரியத்துக்குரிய வார்த்தைகளை தேவன் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்
அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உங்களை போஷிக்க இடம் தரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தைரியம் உங்கள் சரீரத்திலே உங்களுடைய மனதிலே இருந்து அது புறப்பட்டு வரும் அல்ல தைரியம் வரணும் அந்த பழக பழக தான் நமக்கு அந்த தைரியம் வரும் பாருங்க ஜோதி சொல்லியிருக்கு நித்யா கிட்ட இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க நித்யாவும் நித்யா டீச்சர் எங்கள் மாமியா வந்து ஹெச்எம் இன்னைக்கு பாடம் நடந்திருக்குது ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுது பாஸ்டர் கண்டா எனக்கு பயமா இருக்குது நின்று கூட பேச முடியல உடனே இந்த அம்மா ஐயோ ஐயோ ஒன்றும் இல்லை சும்மா அந்த சொறி நாய் மாதிரி குலைப்பான் விஷயம் ஒன்றும் இல்லை நீ பேசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடலோடனு பேசுவான் வெளியே தான் சும்மா மிரட்டுற மாதிரி அந்த அம்மாவும் பாடம் நடத்திருக்கு ஹெச்எம் என்ன சொல்லி கொடுத்துச்சு இல்லை ஹெச்எம் என்ன சொல்லிச்சு ஹெச்எம் என்ன சொல்லிச்சு அண்ணன்கிட்ட பேசுங்க பேசுவாங்க ஒன்றும் பயந்துடாதம்மா அப்படின்னு ஹெச்எம் ஒன்று நல்லா பாடம் கற்றுக் கொடுக்க பயங்கரமாக தைரியம் வந்து ஸ்க்ரூ டிரைவரை கொடுமான்னு கேட்டேன் பீச்சைகளே திரும்பி பார்க்காம கொடுத்துச்சு பரவாயில்லம்மா இவ்வளோ தைரியம் வந்ததுக்கு பெரிய விஷயம் எது பயமோ அது செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது ஆ சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயமா சைக்கிள் ஓட்ட கற்றுக்காமல் வெளியே இறங்காதீங்க ஓட்டிக்கிட்டே இருங்க ஓட்டுங்க ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சா அப்புறமே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நீங்கள் பயந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அது உங்களை துரத்தி கொண்டு இருக்கும் பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் அப்படி துரத்திட்டே இருக்கும் ஆகவே நீங்கள் தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும்போது அதுக்கெல்லாம் எப்படி இந்த வரும் அப்படின்னு சொல்லும்போது வசனத்தை வாசிக்கிறதுனால் மட்டும்தான் நமக்கு தைரியம் வரும் சத்தியம் உள்ளுக்குள்ளே போக 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 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைரியம் வந்துவிடும் நம்ம தாராளமாக நம்ம பேசலாம் நானே கூட நானே இப்போ தைரியத்தை வரவழைச்சிட்டு பேசுகிறேன் எப்படி இங்கே பேசுகிறதில்ல சில பேர் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க எனக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வெளிப்பாடு சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோ நம்ம தான் அந்த தப்பாக வளர்கிறோமோ அப்படின்னு எனக்குள்ளே அடிக்கடி அந்த பய உணர்வு என்ன செய்யுது அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் உனக்கு உனக்கு என்ன தெரியுதோ பேசுனி தப்பாக நானும் பரவாயில்ல என்ன செய்யணும் இப்போ பேசுனி இன்னைக்கு நீ ஒரு மேதமெடிஷனாக போயிருந்தா ஒரு புக்கு போட்டிருக்க மாட்டியான்னு கேட்டார் போட்டிருப்பேன் அப்போ அதுக்கெல்லாம் நீ பயப்படல ஆமாம் பயப்படல அப்போ அதுக்கு அறிவு இருக்க நம்பர் இல்லை ஆமாம் அதே போல் பைபிள்லையும் உனக்கு அறிவு இருக்க நம்பு உனக்கு வெளிப்பாடு தரது யாரு நீ பேசு இப்போ உதாரணமாக அந்த 10,000 தாளந்து கடன் 100 கடன் தாளந்து இருக்கு பார்த்தீங்களா இது வரைக்கும் உலகத்தில் ஒரு பய கூட அதை வந்து ஞானஸ்தானத்துக்கும் அதுக்கு அதுக்கு அப்போ ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கும் ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி செஞ்ச பாவத்துக்கும் ஒருத்த கூட வியாக்கியானம் பண்ணதே இல்லை சரி எவனுமே வியாக்கியானம் பண்ணல நாம் வியாக்கியம் பண்ணாமல் இருக்க முடியுமா அதுக்கு அதுதான் அர்த்தம் உனக்கு தேவன் வெளிப்பாடு கொடுத்தா பேசணும் டிஜிஎஸ் தினகரன் சொன்னார் 9 வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படின்னாரு அவர் சொன்னார் கேட்டுக்கோங்களேன் ஒரே ஒரு வரம் தான் அந்த ஒரு வரத்துக்குள்ளே 9 வரம் இருக்குனாரு என்ன வரன்னு கேட்டால் தைரியன்னு சொன்னார் என்னங்க ஆமாம் தைரியம் உள்ளவனுக்கு தான் வரம் வரும் யாரும் கீழே இருக்கவனுக்கு புரியல என்னடா அப்படி பேசுகிறாரு ஆ 10 பேர் இருக்கும்போது யார் அந்த மல்லிகான்னு கேட்பியான்னு கேட்டார் கேட்பியா கத்தர் வந்து உன்னை தார் குச்சி வச்சு குத்துனா கூட கேட்பியா கேட்க மாட்டான் ஏன் கேட்கல தைரியம் இல்லை எப்படி வரம் செயல்படும் என்னை சந்தித்த அதே ஆண்டவர் தான் உன்னையும் சந்தித்தார் எனக்கு வரம் கொடுத்த அதே தேவன் தான் உன்னையும் சந்தித்து கொண்டிருக்கிறார் எனக்கு வரம் கொடுத்த அதே ஆண்டவர் தான் உனக்குள்ளும் குடியிருக்கிறார் உனக்கே வரம் செயல்படலை உனக்கு தைரியம் பத்தலை நீ சொல்ல மாட்டேங்கிற கல்லை துறையிற மீட்டிங் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு முசல்ல இருக்கணும் ஜெபம் பண்ணிக்கலாம் ஆ நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு வரங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது சில வசனம் வருது ஏன் உனக்கு அந்த வசனம் வருது வருதில்ல கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அப்போ உண்டாச்சா அப்போ உண்டாகுது இன்னொன்று சொன்னார் நாளைக்கு சொல்லுவேன் அதெல்லாம் சிங்கம் கர்ஜிக்கிறது யார் பயப்படாமல் இருப்பான் கர்த்தர் பேசுகிறார் யார் தீர்க்கதரிசனம் சொல்லாது இருப்பான் அப்போ என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்குள்ள அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு அந்த ப்ரெஷர் கொடுக்குறாரு அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது நீ வாயை திறக்காமல் இருக்க முடியாதுங்கிறார் அந்த ப்ரெஷர் வரும்
சொல்லு 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 அந்த பிரஷர் வருது, அந்த பிரஷருக்கு நீ கீழ்படியணும், அந்த பிரஷருக்கு கீழ்படியணும். அங்க கொப்பமேட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல சுவாரஸ்யமா ஆராதனை செய்தி போயிட்டே இருக்குது. சம்பந்தப்படாம ஒரு விசுவாசிய பார்த்து, இந்தம்மா என்னை வீட்டுக்கிட்ட எத்தனை நாச்சு நீ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கும் அதுக்கு என்ன இல்லை, அதை விட ரெண்டு வருஷம் கூப்பிடாத சீனியர்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்குது. அந்த சீனியர் நான் கேட்கல, இதை கேட்டப்பறம் தான் நான் யோசிக்கிறேன், இதை கேட்கறேன்னா அதையே நான் கேட்கல. பிடிச்சது அது எக்கேக்குன்னு எக்கி விட்டேன், எக்கி விட்ட பிறகு அப்புறமா தான் நான் யோசிக்கிறேன், அப்ப இதை யார் பேசியிருப்பா, கத்தர் பேசியிருப்பா. இவ்வளவுதான் சின்ன விஷயம். அந்த ப்ரெஷர் வரும், நமக்கே தெரியாது, நமக்கு லீடிங் வரும். நாளைக்கு அதை பற்றி பேசுவேன், தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் பேசுவேன், எப்படி தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படுகிறது. அப்போ அந்த ப்ரெஷர் டிஜிஎஸ்க்கு நமக்கு என்ன வித்தியாசம், அதை கூட நான் காலையில் துறையில் சொன்னேன், யார் அந்த சாந்தி, உன் பெயர் எனக்குள் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது, உன் முகம் வந்து கொண்டே இருக்குது அப்படிம்பார். சொல்லுவார் என்ன சொல்கிறாரு, ஒரு தடவை சாந்தின்னு ஒரு ப்ரெஷர் வருது, இவர் கம்மன் இருப்பார், இவர் பேசிகிட்டே இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ள மறுபடியும் என்ன ப்ரெஷர் வருது, சாந்தின்னு வருது. கத்தர் அன்புள்ளவன் பேசுறாரு, மறுபடியும் உழுக்குல என்ன வருது, சாந்தின்னு வரும்போது இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓஹோ இது நிமித்த கூடாது. யாருமா சாந்தி, நீங்களும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது உங்க உங்க பாயிண்ட் விட்டு எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா கத்தர் உங்களை கொண்டு போறாங்கிறத முத உணருங்க. நீங்க கொண்டு வந்த பாயிண்டை விட்டு நீங்க எக்ஸ்ட்ரா வெளியே போனீங்கன்னா, முற்றிலும் சம்பந்தப்படாத ஒரு இடத்துக்கு நீங்க தாவுனீங்கன்னா, அது வந்து யார் கொண்டு போறா, அந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கு டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் மொதல் என்ன செய்கிறீங்க, பயப்படுறீங்க. துறையூர் ஆராதனை நல்லா இருக்குது, முசிறி ஆராதனை நல்லா இல்லை, சரி முசிறி ஆராதனை விட துறையூர் ஆராதனை நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க இது வரைக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, முசிறி ஆராதனையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமா நினச்சிக்கிட்டு நான் இதெல்லாம் சொல்லணும், இத்தனையும் கொட்டணும் அப்படின்னு எனக்கு நானே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு நான் வந்து மேடையில் உட்காடுறேன். இப்போ நான் யாரு கடந்தரில்ல, ஆனர் கடந்தரில்ல, குளித்தலைக்கு போனால் டைரியை திறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, டைரியை திறந்தால் ரெண்டு மணி நேரம் பத்தாது, நான் இப்போ ஒரு மணி நேரத்தில் பேசியாவும், எனக்கு என்ன ஞாபகத்து வருதோ பேசுகிறேன், இப்போ நீங்கள் நீ ஆளுகை செய்யுங்கப்பா அப்படின்ட்டு நான் டைரி எடுக்க மாட்டேன். துறையூர்லேயும் ஃப்ரீயாக இருக்கிறேன், துறையூர்லேயும் ஃப்ரீயாக தான் இருப்பேன். எப்பெல்லாம் ஒருத்தன் ஃப்ரீயாக இருக்கானோ அப்போல்லாம் ஆண்டவர் ஈஸியாக பேச அவருக்கு இடந்தரும். நம்ம ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு இதை தான் பேசணும் அப்படின்னு தம் கட்டிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது கதைக்காகாது, அந்த ப்ரெஷர் நமக்குள்ளே வரணும். போன திங்கக்கிழமை பெரம்பூரில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு முந்தின வாரம் இந்த அம்மாவுக்கு பல்லொழின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சிரித்தாங்க. என்னன்னு பார்த்தா கவிதாவுக்கு பல்லொழி. போன வாரம் சொன்னேன் அந்த அம்மா சோத்துல சாஞ்சிட்டே இருந்துச்சு, இந்த பொண்ணுக்கு இடுப்பொழின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு பிள்ளையெல்லாம் சிரிச்சு, அந்த பொண்ணு சிரிச்சது என்னன்னு கேட்டால், பாஸ்டர் காலையிலேருந்து இடுப்பொழி தாங்கலை பாஸ்டர் அப்படிங்கிறான். இப்போ இதெல்லாம் யார் விளையாடுற விளையாட்டு, ஆண்டவர் விளையாடுற விளையாட்டு. நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜான்சி செய்தி கொடுக்க போகுது, லாசருவை எழுப்பின வசனத்தை கத்தர் பேச சொல்கிறார் அப்படி வச்சுக்கலாமே, லாசருவை எழுப்பின சதையை கத்தர் பேச சொல்கிறார். நீ என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, மதியம் இதெல்லாம் தொடக்கல நீங்களாம், ஏன்னா அது நான் உட்கார்றது செப்பரால் தெரியுதா, நல்லா கவனிக்கிறீங்களா. இப்போ லாசருவை பற்றி பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, செத்து போனவனையும் எழுப்ப போகிறாரு, அல்லது சாக கிடக்கிறவனையும் கத்த என்ன செய்ய போகிறாரு. நீங்கள் மைக்கை எடுத்த உடனே நீங்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க டாக்டரால் கைவிடப்பட்டு இருக்கிறீங்க, இப்போயும் இந்த வார்த்தையை கேட்டால் கத்தர் உங்களுக்கு சுகந்தரேன்னு சொல்கிறாருன்னு நீங்கள் தாராளமாக என்ன சொல்லலாம், தீர்க்க தரிசனம் எதை வச்சு சொல்லணும், உன் கையில் தூது இருக்கு பாரு, அந்த தூதை வச்சு சொல்லணும் சொல்லணும். அதான் கொடுத்துட்டாரு, தூது கொடுத்துட்டார், அப்புறம் வேற என்ன, இதை விட வேணுங்க பெரிய தீர்க்கதரிசன உலகத்தில் வேணும். பாட்டு பாடும்போது அழாதேன்னு வந்தாவே நான் தாராளமாக சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், ஏம்மா சும்மா நொய் நொயின்னு அழுதுகிட்டே வந்திருக்கிற, உன் அழுவாச்சு கத்தருக்கு அண்டு கட்டிருச்சுமா விடுமா அழாதம்மா அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்,
பாட்டு வரல மூணு தடவை அழாதே அழாதேன்னு அழாதேன் வந்துருச்சுன்னா அங்கே ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறா? அவ்வளோ விஷயம். இப்படி நான் சொன்னால் 100 திருக்கதரிசனம் சொல்லுவேன், அவ்வளோதான். அதை எடுத்து சொல்லணும், இவ்வளோதான். இதுதான் லீடிங். இந்த லீடிங் கண்டுபிடிக்கணும், இந்த லீடிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்காக அதை சொல்ல வந்தேன், இந்த ப்ரெஷர் நமக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னேன். ஆண்டருடைய வார்த்தையால் நம்ம நிரப்பப்படும் பொழுது, புரியுதுங்களா, நமக்குள்ள அந்த தைரியம் தானாகி வரும், தாராளமாக பேசுறதுக்கான தைரியம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த வெளிப்பாடுக்காக சொல்ல வந்தேன். வெளிப்பாடு வந்தோடனே நான் சொல்ல பயந்துட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டர் என்ன சொல்லிட்டாரு? இப்போ ரூட்டு வேற மாதிரி எடுத்துருக்கிறேன். உலகத்திலே எவன் எந்த கொம்பாதி கொம்பன் பேசியிருந்தாலும் அதில் என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். எடு, தப்புல எடு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு வேற, உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு வேற. எல்லாத்துக்கும் எல்லா வெளிப்பாடும், எல்லாருக்கும் எல்லா வெளிப்பாடும் தேவன் தரமாட்டார். பாசஸ் மீட்டிங்ல அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வசனத்தை 100,000 ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணாலும் 100,000 பிரசங்கமும் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் ஒரே வசனம் தான், ஒவ்வொருத்தனும் கொடுக்குற வெளிப்பாடுகள் வித்தியாசம். அவன் பெரியவன் நாம் பெரியவன் அதெல்லாம் கிடையாது. அவன் பெரியவன் நாம் பெரியவன்லாம் கிடையாது. துறையுள்ள கவிதா சிஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்க, சரி பண்ணுங்க, நான் எடுத்த ஒரு வசனத்தை எடுக்காதீங்க அப்படின்னு உட்காருங்க. தேவசமத்தில் உட்காருங்க, கத்தர் தருவார், வெளிப்பாடு தருவார், வாங்கிக்காங்க, பேசுங்க. அது சின்னதாக பெருசாங்கிறது பிரச்சனை இல்லை, எடுங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு தைரியமாக பேசுங்க. சந்தேகம்னா ஊழியர்கிட்ட கேட்டுவாங்க, கத்தர்கிட்ட வெளிப்பாடுக்காக கேட்டுருங்க. நான் சொன்னேன், நான் சமைச்சிட்டு இருக்கும்போது வெளிப்பாடு வரும், ஒரு உதாரணம் வரும், ஒரு நிகழ்ச்சியை காட்டுவார், அதான் தூது. அந்த தூதில் கை வைங்க, என்ன கத்தர் உங்களுக்கு தூது தருவார். கவனிங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைப்பு எடுத்து வச்சுட்டு பேசக்கூடாது. இது பேசுனா சபையில் கை தட்டணும்னு நினச்சா காரி தான் துப்புவாங்க, தூங்கி கொட்டாய விட்டு கிடப்பாங்க. அந்த தூதுக்காக வெயிட் பண்ணணும். சமைச்சிட்டு இருக்கும்போது வரும், குளிச்சுட்டு இருக்கும்போது வரும், எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி கேள்விப்படுவீங்க, இல்லைனா டிவியில் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணணும். இதுதானா நீங்கள் கொடுத்ததுன்னு கேட்கும்போது ரெண்டாவது தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணுவார் உங்கள் செய்தியை. இந்த கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஹோல்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் இப்போ சமைக்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் பைபிளில் ரெஃபரன்ஸ் தரலாம். பைபிளில் இதுக்கு இந்த இந்த இதுக்கு நான் என்ன ரெஃபரன்ஸ் இருக்கட்டும், இல்லையா ஒரு வசனம் உனக்கு ரிப்பீட் ஆகுதா வச்சுக்கோ, அதுக்கு தகுந்த உதாரணம் என்னன்னு பாரு அப்படின்னு நீ காலைல கவிதா சார்கிட்ட சொன்னேன். அந்த ப்ரெஷர், அப்போ இப்போ நான் எதுக்குமே நீ பயப்படாத, நீ போல்டாக பேசு. அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க, நீ பேலன்ஸ் பண்ணி பேசு. இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் அறிவாளின்னு சொல்லக்கூடியவங்க ஃபேஸ்புக்கில் வரவங்களாம் என்ன செய்கிறானுங்கன்னா, கத்தர் உன்னை அடிக்க மாட்டார், உதைக்க மாட்டார், உன்னை நேசிக்கிறாரு, நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் கத்தர் உன்னை விடுவிக்கிறார். நான் சொல்கிறேன், இது சரிதான். ஆனால் அந்த இடத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க அவங்க. ஆனாலும் கிடையாது, ஆவணாவும் கிடையாதுங்கிறாங்க. இதான தப்பு. நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துதான் ஆகும். இதான் இந்த பாயிண்டை மிஸ் பண்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் எங்க எடுத்தாங்க? பைபிள் தான் எடுத்தாங்க, பைபிள் தான் எடுத்தாங்க. ஆனா பைபிள்ல தேவன் சொன்ன கான்டெக்ஸ்ட் என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ செய்து கொண்டிருந்த பாவங்கள், பிடிவாதங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதெல்லாம் தேவன் அப்படியே பஞ்சை போல கழுவி சுத்தமாக்கி உன்னை புது மனுஷனாக மாற்றுகிறாரே, அந்த இடத்துல சொல்லப்பட்ட அத்தனை வசனத்தை எடுத்துக்கொண்டு இவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த வசனத்தை போட்டு புரட்டுறாங்க. அது நான் அவங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு போதிச்ச விதம் அப்படி, அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. இதை விட பெரிய தமாசா, அவங்கெல்லாம் சிபிஎம் பேக்ரவுண்ட் வந்து போனவங்க. ஆனா சமாதானம் போயிடும், ஊனா சமாதானம் போயிடும். இப்போ வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல போய் நிற்கிறாங்க. ரைட் ஹேண்டு ஓடாதப்பான்னா இப்போ எந்த ஹேண்டு போயிட்டாங்க, அடுத்த ஹேண்டில் போய் நிற்கிறாங்க. அந்த எண்டையும் தட்டுவார்னு உங்களுக்கு தெரியல. ஒரு எண்டு தப்புன்னா நீ போயிருக்க, ஆனால் இப்போ போயிட்டு இருக்குது அடுத்த எண்டுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு நாள் வருவாங்க, நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக வருவாங்க. கத்தரை அவர்களை கொண்டு வரணும், ஏன்னா ஒரு தவறான ஒரு உபதேசத்துக்கு தேவன் நிரந்தரக்கூடாது. ஜனங்களை உற்சாகப்படுத்துறங்கிற பேரில் பாவியை உற்சாகப்படுத்தக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பாவி என்ன செய்யக்கூடாது? பாவத்தை உற்சாகப்படுத்தக்கூடாது. இவங்க பேசுறதெல்லாம் யாரை உற்சாகப்படுத்துது? பாவம் செய்கிற விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது 1% கூட உண்மை கிடையாது. அதனால் ஆடர் எங்கள் எண்ணம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். இப்போ உட்காந்தா ஃபேஸ்புக்கில் போனோன்னு என் கண்ணு முதல் எதை பார்க்குதுன்னா, எவன் ஆண்டரை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்குறேன். அதை மாற்றி பேசுறதுக்கு நான் பார்க்குறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வசனத்தை போட்டு அதை பேலன்ஸ்குள்ளே கொண்டு வரணும்.
நீ என்ன ஒரே இடத்துக்கு போ, ரொம்ப ஒரே இடத்துக்கு ஒரே தாவு தாவு தாவிட்டு இருந்த அப்படி. எப்ப ஏற்பட்ட மரணிகளின் பள்ளத்தாக்கு இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவாரு. இது சரிதானே? நான் தப்புங்கிறேன். எப்ப சரி எப்ப தப்பு? நீ ஒப்பு கொடுத்தா மேல வருவ, இல்லைன்னா நீ குளிர்தான் கிடப்பணி. அதெல்லாம் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு? நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக. நீ உட்காந்துட்டு வேணுன்னே உட்காந்துட்டு தப்பு பண்ணிட்டு உனக்கு நீ குளியில போய் உட்காந்த பிறகு என்னை கத்தர் வெளியே கொண்டாடுவார்னா எப்படி வெளியே கொண்டாடுவாரு? அது நடக்காத விஷயம். இவங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் பேசுது, இவங்க பேசுறவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க. அதனால இப்ப எவன் பேசினாலும் சரி, அதுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு வசனத்தை போட்டுட்டு அவனை குத்தல் குசும்பல் போட்டுட்டு தான் அடுத்த வேலை பாக்குறது. குளியில கிடக்குறவன மேல தூக்கறதுக்கு நாலஞ்சு வசனம் நூறு வசனம் கத்த சொல்லியிருக்கிறாரு. நீ அவனை தூக்குறேன்னு சொல்லிட்டு மேல இருக்கணும் எங்க இறக்கி விடுற? அங்க ஒரு போட்டு இறங்கிட்டு இருக்கிறான். தம்பி பயப்படாதப்பா, இதை விட பெரிய குளியில் இருக்கலாம் கத்தர் தூக்குவாரு, நூறு தடவை இருந்தாலும் தூக்குவாரு, பரவாயில்ல வாப்பான்னு சொல்லக்கூடிய வார்த்தை யாருக்கு? குளியில் இருக்கிறவனுக்கு. இவன் என்ன நினைக்கிற மேல இருக்கணும் கட்டிட்டு, டே தம்பி உழுவுடா, டே மச்சான் உழுவுடா, ஏன்னா சாமி என்ன செய்வாரு? இந்த எண்டில் போய் உட்காந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்காக சொல்ல வந்தனா, ஒரு வெளிப்பாடை சொல்லும் போது நான் பயப்படுறேன். ஏன்னா இப்ப பேஸ்புக்ல வேற பேசிட்டு இருக்கிறேன், சிங்கப்பூர்ல இருக்கிறேன் பாக்குறான், மலேசியாவில் இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறான், சென்னையில் இருக்கிறேன் பாக்குறான், பாம்பேல இருக்கிறான் பாக்குறான்னு சொல்லும் போது நம்ம தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்னு கூட ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உதப்பு. இப்ப அதெல்லாம் இல்ல, எவ்வளவோ 99% ஜெயிச்சிட்டேன். எவனுக்காக நாம ஏன் பயப்படணும்? எனக்கு போதுமான மெச்சூரிட்டி தேவன் தந்திருக்கிறார். இனிமே என்ன எனக்கு என்ன மெச்சூரிட்டி? வயசு 50 தாண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் போய் யாருக்கு பயந்துட்டு இருக்கணும்? கத்தர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, நான் பேசிட்டு போறேன். இப்ப தைரியத்தையும் நான் என்ன செய்யறேன், நான் கூட்டி கொடுக்குறேன். கத்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு எனக்கு என்ன தைரியம், எனக்கு என்ன பயம்? பேசு பார்க்கலாம். எனக்கு கேட்டுட்டு எதிர்ப்பு தெரிவிக்கட்டும், நான் திருத்திக்கிறேன், பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தை நம்ம கூட்டிக்கொள்ள வேண்டும். அது தேவனோடு இருந்தால் தான் கூட்டிக்கொள்ள முடியும். அடுத்து ஒரு காரியம் சொல்றேன், அவன் எப்படி நம்மளுடைய எண்ணங்களோடு அவன் இடைப்படுகிறான். இது மூணாவது காரியம், எப்படி அவன் எண்ணங்களோடு அவன் கிரியை செய்கிறான் அப்படின்னு சொன்னா, சொந்தக்காரனோ ஃப்ரெண்டோ ஆபீசரோ மேனேஜரோ எவனாவது ஒருத்தன் ஒரு வார்த்தையை சொல்லிடுறான், அந்த வார்த்தையை வந்து அவன் நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிறீங்க, இந்த வார்த்தை உங்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, பல ஆண்டுகள் அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது, உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அதை உங்க மனசுல போய் பதிய வைக்கிறான். ஒரு நாள் எங்க பெரியாக்கா கட்ட போய் என்ன சொல்லிட்டேன், சித்தராக்கா கட்ட நினைக்கிறேன், எந்தக்கான எனக்கே மறந்துடுச்சு, போயிட்டு சூந்தியாக்கா கட்டன்னு நினைக்கிறேன், பெரியாக்கா கட்ட போய் சொல்லிட்டேன், எங்க சித்தராக்கான்னு என்னவோ சொல்லிவிட்டானோ, ஏதோ ஒரு வேடு சொல்லிட்டேன். அப்போ நான் உனக்கு அக்கா இல்லையான்னு கேட்டாங்க. அது எத்தனையோ மாசம் கழிச்சு கேட்டாங்க, நீ அப்படி சொன்னவன் தாண்டா நீயே. அப்ப அந்த ஒரு வார்த்தை என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வருஷம் முழுக்க அது உள்ளுக்குள்ள போய் அது சீல் பிடிச்சி புறையேற வரைக்கும் அந்த வார்த்தை எங்க இருக்குது, அப்படியே உள்ளுக்குள்ளேயே கிடக்குது. இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன், என்ன சொல்றேன்னா, மன்னிப்பு ரெண்டு சம்பந்தப்படுத்து வச்சுக்கோங்க. ஒன்னு பிறனை மன்னிக்கிறது, இன்னொன்னு நம்மளே நாமளே மன்னிக்கிறது. பிறனை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் உன்னை நீ மன்னிப்பது என்பது மிக கடினம். எப்படின்னு சொல்கிறேன், ஒரு குற்றம் செஞ்சிட்டா யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கலாம், அந்த குற்றம் என்ன செய்யுது, உன்னை உயிர் போகிற வரைக்கும் உன்னை அறுத்துக்கிட்டே இருக்குது, உன்னை உயிர் போகிற வரைக்கும் அறுத்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி அந்த அது சம்மந்தப்பட்டு ஒரு வார்த்தையை சொன்னாவே உனக்கு வயிறு அடி வயிறு கபால்னு எரியும், அப்படியே மூச்சு முட்டும், குற்ற உணர்வுக்கு நீ ஆளாகிறீர்கள். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எப்படி அந்த ஒரு வார்த்தை உன்னுடைய மனதிலே பதிந்திருக்கிறதோ அதே போல நீ செய்த ஒரு தவறை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசனுடைய வேலை என்னன்னா, ஒரு தவறை ஒரு தடவை நித்யா தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா, ஒரு நல்ல தப்பை பண்ண வச்சிட்டோம்னா அது ஒரு 20 வருஷத்துக்கு நித்யாவோட வாழ்க்கையை அதை என்ன செய்யும், அது பாதிக்குதோ இல்லையோ, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற எண்ணம் வந்துருச்சு பார்த்தியா, இந்த எண்ணம் உன்னை கொன்று விடும் என்று யாருக்கு தெரியும், அதனால உன்னை பாவம் செய்விக்கிறான். என்ன சொல்றது புரியுதான் பாருங்க, உங்களை பாவம் செய்விக்கிறான். இயேசுவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கவும் சுத்திகரிக்காதா?
உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன்னு சொன்னாரா? ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு தப்பை எடுத்து வச்சுக்கிட்டு, அறியாத செய்த ஒரு தவறை எடுத்து வச்சுக்கிட்டு 40 வருஷம் 50 வருஷம் அந்த குப்பையில் எத்தனை ஊழியக்காரங்க வாழ்கிறாங்க? அந்த பாவம் தான் என்னை அப்படி இருக்கிறேன் அப்படி சொன்னாரா பைபிளில்? நான் செஞ்ச பாவம் இப்படி இருக்கிறேன், நான் செஞ்ச பாவம் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், நான் செஞ்ச பாவம் இப்படி இருக்கிறேன், நான் செஞ்ச பாவம் இப்படி இருக்கிறேன். ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்குமா சொல்லுங்க? சுத்திகரிக்கும். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி சாபத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் செஞ்சிட்டேன், ரைட், ஓகே. இப்போ ஆண்டர் என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நான் ஒன்று என்ன செஞ்சிட்டேன், நீங்களாக்கி விடுவிச்சிட்டேன். நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு பின்னாடியே தப்பு பண்ணிடு, விடு, பரவாயில்ல. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் செஞ்சது, நீ மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறியா? இல்லை, நீ செஞ்சது தப்புன்னு உணர்றியா? உணர்றேன். அப்போ உணர்ந்த பிறகு உனக்கு ஏன் குற்றமான சாட்சி வருகிறது? அப்போ அது பேயினுடைய வஞ்சனை நான் சொல்ல வரேன். இந்த பேய் என்ன செய்கிறான்? உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். சத்தியத்தையும் அறியாதபடி உங்களுக்கு விடுதலையான நான் பாருங்கள், சிலர் அந்த நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ அந்த நல்ல மனசாட்சி போயிடுச்சுன்னா விசுவாசமாக. இப்போ பிசாசனுடைய வேலை என்னென்னா, உங்களுக்கு எப்படியாவது பல ஆண்டுகள் உங்களை குற்றங்களில் வாழ வைப்பதற்காக ஏதாவது ஒரு தவறை பண்ண வைக்கிறான். தவறை பண்ண வச்சுட்டு, ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டோமே. இதில் ரெண்டு வகையான காரியங்கள் இருக்குது, நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒன்று பிசாசு பின்னாடி விளை வைக்க பார்ப்பானா, அப்படி முடியலன்னா முன்னாடி விளை வைப்பான். கருப்பு பிசாசு வெள்ளை பிசாசு நான் வச்சுக்கோங்க. கருப்பு பிசாசுனா விபச்சாரம் பண்ணுறது தப்புன்னு தெரியும், கொலை செய்கிறது தப்புன்னு தெரியும், இதெல்லாம் கருப்பு பிசாசு அப்படி வச்சுக்கலாம். வெள்ளை பிசாசுனா என்னென்னா, இதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்லுது பார்த்தியா ஒரு பேய், இதெல்லாம் வெள்ளை பிசாசு. உன்னை பாவத்தில் விளைவிக்க பார்க்குமா, இல்லைனா பெருமையில் விளைவிச்சிருமா, இதுதான் பேயினுடைய வேலை. அவனை நான் எக்ஸாகரேட் பண்ணல, அவனை நான் பிசாசு நான் உயர்த்தி பேசலை. உன்னை பாவத்தில் விளைவிக்க முடியுமா? நான் பாசஸ் சொன்னேன், உன் பொண்டாடி மூலமாக பிரச்சனை வருதா, உன் பக்கத்து வீட்டுக்கார மூலமாக பிரச்சனை வருதா? ஒன்று, நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் என் கம்முன்னா இருப்பான். நீ பாவத்தை விட்டு என்னைக்கு வெளியே வர நல்ல மனசாட்சிக்கு இடந்தரத்துக்கு நீ முயற்சி பண்ணுறியோ அன்னைக்கு அவனை காமிச்சு கொடுத்துருவான். யாரு? பிசாசு. உன்னை தொட முடியாததுனால தான் உன் பொண்டாட்டியை தொடறான், உன்னை தொட முடியாதனால தான் உன் சரீரத்தை தொடறான், உன் சரீரத்தையும் தொட முடியாதனால உன் பொண்டாட்டியை தொடறான், உன் பொண்டாட்டியை தொட முடியாதனால தான் உன் பிள்ளைய தொடறான், உன் பிள்ளைய தொட முடியாதனால தான் மாமியால தொடறான். இப்படியே அவன் வட்டத்தை பெருசாக்கிட்டே போறான், அவன் தொட்டுக்கிட்டே இருக்கிறான், அப்படி கொண்டு போவான். அப்போ உன்னை பாவத்தில் விளைவிக்க பார்ப்பான், இல்லைனா என்ன மாதிரி பரிசுத்தம் எவன் இல்லைங்கிற பெருமையில் விளைவிப்பான். இந்த ரெண்டு எண்டுக்குமே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் அப்படி தான் செய்வான். இந்த பாவ உணர்வு கொடுத்துட்டான்னா அது எத்தனையோ வருஷம் வண்டி ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இப்போ கடவுளும் தேவையில்லை, சர்ச்சும் தேவையில்லை, நீ எத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்தாலும் நீ செய்த அந்த ஒரு நிகழ்வு உன்னை என்ன செஞ்சிட்ருக்கு, உன்னை கொன்று கொண்டிருக்கிறது. எத்தனை 1000 தடவை பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த குற்றமான சாட்சி விட்டு நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இந்த உலகத்தில் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் வராது. நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும், ஃபாஸ்டிங் இருந்தாலும், 1000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணாலும் உங்கள் கிட்ட இருக்க அந்த பாவ குற்ற மனசாட்சி போகவே போகாது. ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் அந்த குற்ற மனசாட்சியிலேருந்து ஒரு மனுஷன் வெளியே வர முடியும். இப்பையும் அதுதான் சொல்கிறேன், ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே தான் சொல்கிறேன், இப்பையும் அதுதான் சொல்கிறேன். நீ ஏதோ சாப்பிடாமல் இருக்கிறதுனால, நீ ஏதோ தீ ஏதோ உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால உன் பாவம் படித்து நினைக்க வேண்டாம். நேரடியாக கிருபாசனத்தண்டை வாங்க, உங்களை பாவத்தை அறிக்கை செய்யுங்க, அதுலேருந்து வெளியே வரத்துக்கான வழியை பண்ணுங்கள். குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வெளியே வர முடியும்? என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறதுனால இல்லை, இனிமேல் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அதுலேருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள். வெளியே வந்துடணும். அது ரத்தாம்பரம் போல் சிகப்பாக இருந்தாலும் கத்தரதை தூக்கிவிட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கடந்த கால பாவங்கள் உங்களை கொன்றுவிடக்கூடாது, அது நான் வச்சுக்கோங்க. எந்த பாவ எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஒன்று தீர்மானம் எடு, இல்லை அறிக்கை செய். அறிக்கை செய்து தீர்மானம் எடு. பாவ எண்ணத்தோடு நீங்கள் வாழக்கூடாது, அது உங்கள் வாழ்க்கையினுடைய திசையை திருப்பி விடும். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பாவத்தை வச்சு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த குப்பையிலே நீங்கள் வாழக்கூடாது. உங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பி வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பாவ உணர்வுலேருந்து வெளியே வர முடியும். அவன் அந்த 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 ஒவ்வொரு எண்ணத்துக்கு மேலே அவன் இருக்கிறான். அந்த அவன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு, இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க,
அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொன்னதுக்கு தான அர்த்தம் அப்படி சொன்னதுக்கு தான அர்த்தம் அப்படினு சொல்லிட்டே புருஷ மொண்டாடி பெரியதுக்குலாம் காரணம் என்னன்னா 10 பிசாக்கு புரியாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிட்டு தான் புருஷ மொண்டாடி கோச்சிட்டு இருக்குது குடும்பமே கடைசில ரெண்டா பிரியிருது அவே அந்த சின்ன எண்ணத்துக்கு அந்த இடம்ங்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகிறது அந்த எண்ணத்துக்கு பின்பதாக பிசாசு இருக்கிறான் ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்பு அவன் இருக்கிறான் முக்கியமா குற்ற உணர்வு பாவ உணர்வு கண்களை மூடுங்க மிச்ச தாரத்தோரம் பார்க்கலாம் எல்லா எண்ணங்களையும் கீழ்படுத்த முடியும் நம்ம கீழ்படுத்தணும் அதுக்குரிய டியூட்டி நம்ம தந்திருக்கிறார் அதுக்குரிய அதிகாரத்தை தந்திருக்கிறார் அதுக்குரிய பலனை தேவன் தந்திருக்கிறார் அவன் பல ஆண்டுகளாக குடியிருந்துகிட்டு அவன் உங்களுக்கு போகாதபடிக்கு அவன் ருசி கண்டவனாக அடக்கி இருக்கிறான் பயம் ஆனா நம்ம பாம்ப கண்டா தொண்டக்கான துணியை காண அது தப்பு அது உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடுது ஆனா நீங்க என்ன செய்றீங்க கக்குசு மேல ஏறிக்கலாமா திட்டு மேல ஏறிக்கலாமா செங்கக்கல் மேல ஏறிக்கலாமான்னு சொல்லிட்டு ஏறதுக்கு தான் பாக்கணும் பயத்தை எதிர்கொள்ளுங்கள் அடுத்தது ஒன்று சொன்னேன் அவன் ஒவ்வொரு எண்ணங்களின் மூலமா உட்கார்ந்து உங்களை ஆளுகை செய்கிறான் முக்கியமா குற்ற எண்ணங்கள் பாவ எண்ணங்கள் ஏன்னா பாவம் செஞ்சுட்டா உன்னை இயேசுவே மன்னிச்சாலும் உன்னை நீ மன்னிக்க மாட்டேன்னு பிசாசுக்கு தெரியும் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முதல் பாடம் ஒன்று இருக்குன்னா முதலாவது நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து உங்களை நீங்கள் மன்னியுங்கள் உங்களை நீங்க மன்னிங்க உங்களை நீங்க மன்னிச்சிட்டீங்கனாவே ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்கள் காண முடியும் உங்களை மன்னிக்கலன்னா உங்க வாழ்க்கையை நல்லபடியா நடத்த முடியாது 1000 தவறு செய்திருக்கலாம் பரவாயில்ல இயேசுக்கிட்ட அறிக்கை செய்யுங்க அவர் ரத்தம் கழுவப்படும் நல் மனசாட்சியோடு வாருங்கள் மறுபடியும் தவறு செய்யறவனை பத்தி நான் பேசவே இல்லை அவன் லிஸ்ட்லேயே வர முடியாது இனிமே அப்படி செய்யல என்ற அந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்க குற்ற மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க நான் சரியில்லை நான் சரியில்லை நான் சரியில்லைன்னு உங்களை அறுக்கக்கூடாது உன் பாவத்தை நான் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டேன்னு சொல்றார் உன் பாவத்தை நினைச்சு கூட பார்க்கலங்கிறார் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நான் உன்னை விட்டு விலக்குகிறேன்னு சொல்றார் அவர் மன்னிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றும் இல்லை இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுவது ஒன்றுதான் மன்னிக்க முடியாத பாவம் மற்றபடி நீங்கள் செய்கிற அத்தனையும் தேவன் மன்னிக்கிறார் செய்யக்கூடாது செஞ்சிட்டீங்க பரவாயில்ல இப்பையும் இனி நான் செயலாண்டவரே என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது தீர்மானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் குற்றமான சாட்சி கடந்துட வேண்டாம் பேய் ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடி கிரியை செய்கிறான் உங்களை பின்னாக இழுக்க பார்க்கறான் பயத்தை கொடுக்கறான் தாழ்வு மனப்பானையை கொடுக்கறான் எல்லாத்துலையும் ஜெயிச்சிட்டனா பெருமையை கொடுக்கறான் நீ செய்யறதான் ரைட்டுங்கிறான் நீ சொல்றதுதான் சரிங்கிறான் உன்னை மாதிரி அறிவு உலகத்துல யாருக்கும் இல்லைங்கிறான் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறான் பேய் அவங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது யாருக்கு ஒண்ணும் தெரியாது தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான்னு வசனம் சொல்லுது பாஸ்டருக்கு மிஞ்சி உங்களுக்கு ஒரு புது வெளிப்பாடு வரக்கூடாது வந்தா ஷேர் பண்ணிக்கோங்க தப்பு இல்லையே எந்த பேய் உன்னை ஷேர் பண்ண விட மாட்டேங்குது அப்பயே அதே தெரிய வேணாமா பேய்னு கத்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தாருன்னா பாஸ்டர் எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்குதே சூப்பர் வெளிப்பாடு பாஸ்டர் எனக்கு ஒரு டைம் கொடுங்க பிரசங்கம் பண்ணலாம்னு சொல்லுவான் நான் சொன்னதுக்கு மாறா இருக்கிறதுனால நீ என்ன செய்யற நீ சொல்ல மாட்டேங்கிற ஏன் சொல்ல வசன் திட்டு சொல்லு நானும் மதுல வசனம் போடுவேன்ல நீ ஒன்று சொன்னா நான் 15 போடுவேன்ல அதனால பயந்துட்டு நீ சொல்ல மாட்டேங்கிற இந்த வெளிப்பாடு நமக்கு மட்டும் இருக்கட்டும் என்று எண்ணுகிறீர்கள் இப்படி தனிமைப்படுத்தும் பொழுதுதான் பிசாசு ஜெயிக்கிறான் ஏவாள் இப்படிதான் தனிமைப்படுத்தினால் ஆகாமை விட்டு அதனால்தான் ஏவாளை பிசாசு தொட்டான் ஊழியனை விட்டு தனிமைப்படுத்தக்கூடாது ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா சொல்லுங்க தப்பு இல்லையே ஒரு அம்மா தொலைவுக்கு வந்துச்சு அந்த அம்மாவுக்கு ஏவுதல் தீர்க்கதரிசியனுடைய ஏவுதல் 5 நிமிஷம் பேசிட்டுமான்னு கேட்டாங்க பேசுங்கன்னு சொன்னேன் முக்காடு போடாமல் ஜபிக்கிறது பாவம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுது என் சபையில் உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது அது வெளியூர் விசுவாசி அதனால பேசிருச்சு இப்படி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் என்னங்க முக்காடு போட்டுட்டு ஜாமனு பைபிளை போட்டிருக்கு நீங்கள் முக்காடே போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன்ல அதுக்கு என்ன பதில்னு
எனக்கு தான் வெளிப்பாடு இருக்குன்னு நீங்க நினைச்சிட கூடாது. அப்படி வந்தா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அதானே நல்ல மனசாட்சி. பாவத்துல விளை வைப்பான், இல்லனா நீ ரொம்ப பரிசுத்தல் இருக்கிறன்னு சொல்லி உன்னை விளை வச்சிருவான். இதெல்லாம் நீங்க சுதாரிச்சுட்டு மேல வரணும். குற்ற எண்ணங்களுக்கு இடந்தர வேண்டாம். சர்வவல்லமுடைய நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள போற நிறைய காரியங்கள் உண்டு. கற்றுக்கொள்ள கத்தரைகளுக்கு பலனையும் கிருபியும் தாழ்மையும் பொறுமையும் தரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்கள் நேரப்பட வரணும். ஆண்டவரே, பாடல் எங்களுக்கு தெய்வீகமாக இருக்கணும், செய்தி எங்களுக்கு தெய்வீகமாக இருக்கணும், சாட்சி எங்களுக்கு தெய்வீகமாக இருக்கணும், அற்புதமாக இருக்கணும், ஆச்சரியமாக இருக்கணும். கத்தரை அந்த மாதிரி காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். பொறுப்படும் நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.